வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்குடைய நான் பார்க்க போகிறது நாள்பட்ட நெஞ்சு செளி, இருமல், தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களாச்சே சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம், 5 நிமிஷம் இருந்தால் போதும், செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் குடிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே சளி இருமலை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு வந்துடலாம். தண்ணி சுட்டுக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து 2 ஏலக்காய், கூடவே 1 2 இன்ச் அளவுக்கு சுக்கு, 20-30 மிளகு, இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். சுக்கு நல்லா பொடி பண்ணிடணும். மிளகு 1-2 உடஞ்சா கூட பரவாயில்ல, சுக்கை நல்லா பொடி பண்ணிடுங்க. இப்போது நல்லா பொடிச்சாச்சு, இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போது நாம் அடுப்பில் தண்ணி சூட்டுக்கிட்டு இருக்கு, இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் இதில் சேர்க்கும்போது நமக்கு தொண்டை கரகரப்பு அப்படின்றது உடனே சரியாக போயிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது மீடியம் ஃப்ளேம் வச்சு பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த அளவு கொதித்ததுக்கப்புறம் இதில் இனிப்புக்காக நம்ம நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கள் கண்டு எதுனாலும் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி பனங்கள் கண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பனங்கள் கண்டுலையும் தொண்டை கரகரப்பு, சளி இருமலை சரி செய்கிற சக்தி இருக்குது. அதனால் இதில் பனங்கள் கண்டு சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நாம் இன்றைக்கி இந்த கஷாயத்துக்கு சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே தனித்தனியாகவே சளி இருமல், தொண்டை கரகரப்பை சரி செய்கிறது. சளி இருமல்னால ஒரு சிலருக்கு உடல் வலி இருக்கும், அது எல்லாமே நம்ம சுக்கு சேர்க்கும்போது சரியாக வந்துடும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம். 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சோம்னா போதும். கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்றலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இதை 1 கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கிறலாம். நாம் ரெடி பண்ணியிருக்கிற இந்த கஷாயத்தை 1 நாளைக்கு காலையில் சாயங்காலம்னு 2 வேளை குடிக்கலாம். குடிக்கும்போது லேசான சூடு இருக்கும்போது குடிங்க, அப்போ தான் நமக்கு தொண்டை கரகரப்பு ரொம்ப நல்லா கேட்கும். இதை சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் குடிக்கணும், சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்க வேண்டாம். காலையில் சாயங்காலம் 2 நேரம் குடித்தீங்கன்னா ஒரே நாள்லேயே உங்களுக்கு எப்பேற்பட்ட சளி இருமல் இருந்தாலும் உடனே காராமல் போயிடும். தொண்டை கரகரப்பு 1 தடவை குடிக்கும்போதே உங்களுக்கு சரியாக வந்துடும். ரொம்ப எளிமையான ஹோம் ரெமெடி. சளி இருமல்னால அவஸ்தப்படுறவங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தோம்ன்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு 1 லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.